தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து நம்ம டாப் ஆப் சீரீஸை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே புதுவிதமாக இனிமேட் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு டாப் 10 ஆப்ஸ் வந்து இனிமேட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதத்தில் என்னென்ன ஆப்ஸ் என்னென்ன இடத்த பிடிச்சிருக்கு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பலவிதமான ஆப்ஸ் இந்த லைன் அப்பில் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டேக்கனுடைய பேர் தமிழ். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப் இட். ஸோ இந்த ஆப் மூலியமாக இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அந்த வீடியோவோ அந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சைட்ஸும் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் தேவையான சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கேயே பார்த்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிற இரண்டாவது ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பாக்கெட் லாக். ஸோ இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாஸ்வேர்ட் போட சொல்லி கேட்கும். ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க. 12 hours டைமிங்காக 24 hours டைமிங் அப்படின்றது போல இருக்குது. ஜஸ்ட் நான் 12 hours அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆஃப்செட் மாடிஃபையர், ரிவர்ஸ் மாடிஃபையர் அப்படின்ட்டு இருக்கு. ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:07. ஸோ பாஸ்வேர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா 7:03:0 அப்படின்றது தான் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12 hours டைமிங் மட்டும் கொடுத்துருக்கேன், நான் வேறு எதுவுமே கொடுக்கல. இப்போ பாருங்கள் லாக் பண்ணிவிட்டு நான் அன்லாக் பண்ணும்பொழுது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன டைம் இருக்கோ அதுதான் வந்து பாஸ்வேர்ட் 0307. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நீங்கள் உங்களுக்கு வேறுன்ற மாதிரி எந்தெந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து சப்போஸ் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப்செட் பாஸ்வேர்டை வச்சுக்கலாம். எந்த டைமிங்கோ அந்த டைமிங்கிலேருந்து ஒரு 5 ஆட் பண்ணி இல்லை 10 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அது போல் வச்சுக்கலாம். இல்லை ரிவர்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸும் வச்சுக்கலாம். இல்லை 24 hours டைமிங்னா நீங்கள் அதுவும் வச்சுக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்க்ரீன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபோன் வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து க்ளீனாக வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் தப்பி தவறி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் பாக்கெட்டில் தெரியாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா கூட பாக்கெட்டில் வைக்கிற அந்த ஆங்கிள் இப்படி நம்ம பாக்கெட்டில் இப்படி வைக்குவோம், அப்படி வைக்கும் பொழுது ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேபிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க, நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் டேபிள் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து லாக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நீங்கள் அன்லாக் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே அந்த லாக் போட்டிருக்கிறதுனால நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் 09 ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபோனில் வச்சு நிறைய தடவை தெரியாமல் ஒரு சில ஆப்ஸ் ஓப்பன் ஆகிடும், இன்டர்நெட் ஓப்பன் ஆகிடும், அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேவ் லாக். ஸோ வேவ் லாக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இப்படி வச்சுட்ருக்கோம் நார்மல் யூசேஜ்க்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கை மேலே கொண்டு போனீங்கன்னா ஒரு லாக் ஆகிடும். அதே போல் திரும்ப வந்து ஒரு வேவ் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆப் தான், ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது பவர் பட்டன் ஃப்ளாஷ் லைட். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு. மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை லாக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் கரண்ட் போன டைம்லேயே இருக்கட்டும், இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வந்து லைட் இல்லாத இடங்களில் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணும்போது ஃபோனை அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுற டைமுக்கு விட, இல்லை ஒரு சில டைமில் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சிருக்கலாம் ஒரு சில ஃபோனில், பட் ஷார்ட்கட் இல்லாதவங்க அதை வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டனை 3 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகிடும், திரும்ப 3 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்து ஷேக் பண்ணுவதன் மூலியமாக நீங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷேக்கிங்கோடைய சென்சிட்டிவிட்டியும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும் வச்சிருக்கேன். ஸோ வால்யூம் பட்டன் ரெண்டுமே ஒரே டைமில் நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடும். ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணிடலாம். வால்யூம் ப்ளஸ் பவர் இரண்டு பட்டனுமே வந்து ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடும், திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரெமெண்ட்ரி. ஸோ இந்த ஆப் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப், நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போனால் பல விஷயங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து வந்து கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து இங்கே கேட்கும். உங்களுடைய மூட் எப்படி இருக்குது, உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத போல கேட்கும். நீங்கள் வந்து கோர்சஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் ஹியூமன் பிஹேவியர்ஸ் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ண விரும்புகிறீங்களோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள்
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் படிக்க படிக்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃபில் நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் பிஹேவியர்ஸ் கொடுத்த உடனே உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு சாப்டராக இருக்குது, நான் வந்து ஈஸியாக வந்து படிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் போங்க, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் படித்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். உள்ள நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஆப், நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஆப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா டியூலிங்கோ. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது மொழியை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் வந்து கொடுத்துருந்தேன், அதனால் அது கேட்குது ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் போன்ற பல ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மொழி எதுவோ அந்த மொழி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ரெஞ்ச் தேர்ந்தெடுத்துட்டு நியூ டு ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தீஸ் இஸ் உமன் அப்படின்னு கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லா ஃபெமி அப்படின்ற அந்த வேர்டும் வந்து அது டிட்கெட் பண்ணுது. ஸோ நீங்கள் ப்ரொனன்சியேஷனும் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். யூ ஆர் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜஸை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம், லா ஃபே. ஸோ அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மட்டும் இல்லாமல் நீங்கள் பல மொழியை ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் சென்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மூணு மோடையும் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த மோட் ஆன் பண்ண உடனே உங்கள் பாக்கெட்லேருந்து இந்த ஃபோன் வந்து எடுத்தாங்கன்னா அலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் சார்ஜிங்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா சார்ஜ் எப்போ வந்து கட் ஆகுதோ அலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மட்டும் தான் பாஸ்வேர்ட் தெரியும். ஸோ நீங்கள் மட்டும் தான் அன்லாக் பண்ண முடியும். அப்போ வந்து அலர்த்த ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஃபீச்சர் மோஷன் சென்ஸ் மோட். ஸோ ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் யாராச்சும் வந்து இப்படி எடுத்தாங்கன்னா இது போல் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஒரு சில இடங்களில் ஒரு சில ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணும்பொழுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள் இதில் இருந்து கிடைக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரிப்டோ. ஸோ என்கிரிப்ஷன்னா என்ன, டிகிரிப்ஷன்னா என்னன்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தவங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். அது எத்தனை வகையாக என்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன எக்ஸாம்பிள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பைனரி கோட், பைனரி நிறைய பேருக்கு தெரியும் என்னென்னு. ஸோ நம்ம பைனரி கோடில் யூஸ் பண்ணலாம், தமிழ் டெக். ஸோ தமிழ் டெக் அப்படின்னு கொடுத்து என்கிரிப்ட்ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்கூடிய பைனரி கோட் இது தான். ஸோ சப்போஸ் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து இந்த மெசேஜஸ் எல்லாமே அனுப்பும்பொழுது என்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும், சீக்ரெட்டான மெசேஜஸ் அனுப்பணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதற்கு வந்து என்கிரிப்ஷனில் ஏதோ ஒரு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்களோ அந்த மெத்தடுக்கு என்ன ஆப்ஷன் வருதோ அந்த அவுட்புட்டை எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அந்த நண்பரையும் இதே ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு டிகிரிப்டில் கொடுக்க சொல்லுங்கள். என்ன நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணிங்களோ அந்த மெத்தடை அவர் ஓப்பன் பண்ண சொல்லி அந்த கோடை பேஸ்ட் பண்ண சொல்லுங்கள். டிகிரிப்ட் அப்படின்னு கொடுத்தா தமிழ் டெக் வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப். ரொம்ப என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்லாம் போட்டு மண்டேலாம் நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக வந்து ஒரு ரகசியமான பல விஷயங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் என்கிரிப்ஷன் என்ன டிகிரிப்ஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பத்தாவது ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவ். லோடிங் ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த வெப்பேஜ் வேணுமோ அந்த வெப்பேஜில் ஆட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு அப்படின்னு கவலைப்படும் போது நீங்கள் ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய சைட்டில் இன்னும் ஆட்ஸ் ஒன்று கூட இருக்காது. ஸோ பயப்பட வேண்டாம், tamiltechofficial.com. சப்போஸ் நீங்கள் வேறு வெப்சைட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே ஆட்ஸ் வேணாம், இல்லை ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, எது வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணும் நீங்கள் அங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஆட்ஸ்லாம் இல்லாததுனால நீங்கள் ஈஸியாகவும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வெப்சைட்டை நீங்கள் உங்கள் வெப் ப்ரௌசர்லேருந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாப் 10 ஆப்ஸ் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் என்ன, நீங்கள் எந்தெந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஸுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.